பெரும் மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். திமுக தலைவர் மு க ஸ்டாலின், பொதுச் செயலாளர் துரைமுருகன், இளைஞரணி செயலாளர் உதயநிதி என திமுகவின் முக்கிய புள்ளிகள் பலர் கையில் வேலை எடுக்க தொடங்கியிருக்கிறார்கள். திமுக தலைவர்களின் இந்த செயல் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. இந்த நிலையில் சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய திமுக துணை பொதுச் செயலாளர் ஆ ராசா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதே திமுகவின் கொள்கை. நாங்கள் யார் மனதையும் புண்படுத்த மாட்டோம். கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்று சொன்ன பெரியாருக்கு குன்றக்குடி அடிகளார் விபூதி கொடுத்தார். விபூதி கொடுத்த குன்றக்குடி அடிகளாரின் மனதை புண்படுத்தக் கூடாது என்பதற்காகவும், அவருடைய உணர்வை மதிக்க வேண்டும் என்பதற்காகவும் பெரியாரே திருநீரை எடுத்து பூசிக்கொண்டார். அதே போலத்தான் வேலை கொடுத்தால் நாங்கள் வாங்கிக் கொள்வோம். நாகரிகம் கருதி கொடுப்பவர்களின் உணர்வை மதித்து வேலை வாங்கிக் கொள்கிறோம். நாங்கள் வேலை வாங்கி நாக்கிலா குத்தி கொண்டோம். கடவுள் இல்லை என்பது பெரியாரின் கொள்கை. ஆனால் எங்களை மீறி ஒரு சக்தி இருக்கிறது என்பதை திமுக ஏற்றுக்கொள்கிறது. அவ்வளவுதான் என்று தெரிவித்துள்ளார். இவ்வளவு காலமும் இந்துக்களையும் இந்து மதத்தையும் இழித்தும் பழித்தும் பேசி வந்தவர்கள் இந்துக்கள் தங்களை ஓரம் கட்டி விடுவார்களோ என்ற பயத்தில் இன்று வேல் பிடித்து நிற்கிறார்கள். அதற்கு ஒரு சப்பை கட்டு காரணமும் சொல்கிறார்கள். இதேபோல் நாளை வேறு எதையாவது பிடித்து கொண்டு நிற்பார்கள். அதற்கும் ஒரு சப்பை கட்டு காரணம் வைத்திருப்பார்கள். எனவே இனிமேல் திமுகவினர் எதை பிடித்து நின்றாலும் அவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவதே நல்லது. நன்றி.